தனியாக இருக்கணும் என்பது அவங்க கொள்கை. அடுத்தது வந்து காஷ்மீரை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு பகுதியை முஸ்லீம்களை வெளியேற்றிவிட்டு முழுக்க முழுக்க ஆரியத்துவாதிகள் பண்டிட்டுகள் டோக்ராக்கள் இவர்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஜம்மு பகுதியை என்பது தான். அதான் எத்தினிக் கிளீன்சிங்னு சொல்லுவாங்க, இன தூய்மைவாதம் என்று. இந்த இனங்கள்லாம் இருக்கக்கூடாது, விரட்டி அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பழங்குடி இஸ்லாமிய பெண் தான் அந்த ஆசிர்வா என்ற சிறுமி. அந்த பழங்குடி மக்கள் அது வந்து அந்த பொண்ணு குதிரை மேய்த்து கொண்டு வந்தபோது அந்த பிள்ளையை வேண்டும் என்றே பிடித்து கொண்டு வந்து வைத்து ஒரு கோயிலில் வைத்து பல நாள் கற்பழித்து வன்புணர்வு செய்து கல்லை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள், கயவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோயிலில் நடக்கலாமா இது? நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு அரசியல் ஒழுக்கமும் கிடையாது, ஆன்மீக ஒழுக்கமும் கிடையாது. ஒரு கோயிலில் வச்சு இதை செய்வாங்களே, யாராவது இதை செய்து கொலை செய்ய படுகொலை செய்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரி தீபக் என்கிறவன் அவன் வந்து பணம் லஞ்சமும் வாங்கி கொண்டு இந்த கொலையையும் செய்திருக்க உடந்தையாக இருக்கிறான். காலந்தாண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு போய் 8 பேரை கைது செய்கிறார்கள். இது மட்டும் போதாது, இந்த பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் உடைய இந்த இனவெறி அரசியலுக்கு எதிராக இருக்கணும். மெஹ்பூபா அவர்கள் பாஜக கூட்டணியில் தான் முதலமைச்சராக இருக்காங்க. நீங்கள் 2 மந்திரி வந்து பதவி அளிக்கலாம், அவங்கெல்லாம் ஊர்வலம் என்ன கொடுப்பாங்க? இந்திய அரசு கொடியை எடுத்துக்கொண்டு பாரத் மாதா கி ஜேன்னு போட்டு போகிறீங்களே, அப்போ ஒரு பிள்ளைய சின்ன பொம்பளை பிள்ளையை கற்பழிச்சுக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் இந்திய அரசு கொடியா? இந்திய அரசு கூடி புனிதம் புனிதங்கிறீங்களே, ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கா, அதை அந்த கைது செய்ய போகிறவங்களை தடுப்பதற்கு இந்திய அரசு கூடியை கையில் வைத்துக்கொண்டு பாரத மாதாவுக்கு ஜே பாரத மாதாவுக்கு ஜேன்னு போனானே, பாரத மாதாவுடைய கொள்கை இதுதானா? ஒரு குதிரை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளைய சின்ன பிள்ளைய 8 வயசு சிறுமியை பலாத்காரம் பண்ணி கொள்ளலாம். அந்த பழங்குடி மக்களை அந்த இடத்த காலி போயிட்டாங்க, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். அந்த பழங்குடி மக்கள் அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய அங்கே புதைக்கிறதுக்கு அனுமதி 7 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் தான் ஒரு கிராமத்தில் புதைச்சிருக்காங்க. அரசின் கொள்கை என்ன, பாஜகவின் கொள்கை என்ன, ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன என்பது தெரிகிறது. தமிழ்நாட்டில் இதை வேறு ஒன்றாமல் தடுக்கணுங்க தான் இப்போ நான் பார்க்கணும். மெஹ்பூபா உண்மையிலே ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தாக்க, பெண்ணுரிமை மதிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா, பாஜக கூட்டிலேருந்து விலகணும். மந்திரி பதவி போனால் போகட்டும், முதலமைச்சர் பதவி போனால் என்ன, எதுக்காக முதல் மந்திரி பதவி வந்துட்டு இந்த மாதிரி கொலைகாரனோட கூட்டணி சேர்ந்துருக்கிறேன்? 2 மந்திரியை அவன் ஊர்வலத்தில் போயிருக்கான், 8 பேரை கைது செய்யக்கூடாதுங்கிற ஊர்வலத்தில் மந்திரி போயிருக்கான். அதுக்காக அந்த மந்திரியை விலகியிருக்காங்க, அல்லது அவன் விலகியிருக்கான். அந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் மெஹ்பூபா, இல்லை என்றால் அவங்க ஏற்கனவே இன துரோகி என்றும் ஜம்மு காஷ்மீர் துரோகி என்பது தான் மெஹ்பூபாவுக்கு பேர். அது இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், கடும் நடவடிக்கை எடுக்கிறது. பின்னணியில் உள்ள எல்லாரும் இருக்கணும், அந்த வெளியேறிய பழங்குடி மக்களை மீண்டும் அங்கே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அந்த மக்களை மீண்டும் அங்கே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டும். இதில் ஏற்பட்ட காலிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இதில் அருண்ஜேட்லி அந்த டோக்ராக குடும்ப இனத்தினுடைய மருமகன் அருண்ஜேட்லி முக்கிய ஆள், நரேந்திர மோடி அமித்ஷா அருண்ஜேட்லி 3 பேர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மும்மூர்த்திகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளவு மிருதுவான நடவடிக்கை இருக்குது. எனவே புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் அருண்ஜேட்லாம் யார், என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன தப்பு செய்கிறாங்க புரிஞ்சுக்கணும். இங்கே மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் இதே தான் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏ இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளையை கற்பழித்து அவனை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் தம்பியை கைது பண்ணியிருக்காங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவனை கைது பண்ண அந்த எம்எல்ஏவே என்று சொல்லியிருக்கிறது. பாஜக எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ செஞ்சுருக்காங்க. எங்கே போனாலும் இது மாதிரி தான், அரசியல் ஒழுக்கம் கிடையாது, ஆன்மீக ஒழுக்கம் கிடையாது, பண்பாட்டு சீர்கேடர்கள். அவங்க ஏதோ பண்பாட்டை இங்கே கத்துறாங்களே, தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது, தமிழ்நாட்டில் அதை அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் எச்சரிக்கை. வெறும் ஜம்மு காஷ்மீர் கண்டனம்ல மட்டும் இல்லை, இங்கே வேறு ஒன்றை விடக்கூடாது. இந்த அந்த மண்ணில் தமிழ் மண்ணில் அனுமதிக்கக்கூடாது பாஜக ஆர்எஸ்எஸ் என்பதற்கான எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.